உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் கொண்டாந்து வை. ஏய் பயப்படாத செல்வி, மகா கோவப்படக்கூடாது இல்ல, அதான் சிரிச்சு பழகிட்டு இருக்கா. அர்ச்சனாக்கா. என்ன மகா? எதுக்கு நீங்க பரிமாறுறீங்க? இந்த குடும்பத்துக்கு புதுசா ஒரு வாரிசு வரப்போறதுக்காக நீ விரதம் இருக்க. என்னால பட்டினி கிடக்க முடியாதுதான், அதுக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா? ஒரு நிமிஷம் இரு இரு. முத்தாரம்மா, இது என்ன சோதனை? அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல உப்பு போட்டது வெளிச்சத்துக்கு வந்துடும். நாம தான் உப்பு போட்டோன்னு யாருக்குமே தெரியாது, அது மகாலட்சுமி நாக்குக்கு மட்டும்தான் தெரியும். சாப்பாடு டேஸ்டா நல்லா இருந்துச்சுன்னு சைலண்டா சாப்பிட்டுட்டு போயிட்டா விரதங்கிறதெல்லாம் போய். சிவாய ஓம் நமஹ ஓம். யாரு உப்பு போட்டதுன்னு கோவப்பட்டா? அதான் கோவப்பட மாட்டாங்களேக்கா. ஆமால, சாப்பாட்டுல உப்பு இருக்குன்னு கோவப்பட்டாலோ இல்ல சாப்பிடாம எந்திரிச்சு போனாலோ உண்மையாவே விரதம் இருக்காங்கன்னு அர்த்தம். நாமளே அதை நம்பலாம். செல்வி அம்மா, உப்பு காரம் எல்லாம் போடல? இல்ல இல்லீங்கம்மா, எதுவுமே போடல. உங்களுக்காகவே பாத்து பாத்து ஜாக்கிரதையா செஞ்சேன். உப்பு சப்பு இல்லாம சாப்பிட போற, இதுல பாத்து செஞ்சானா பாக்காம செஞ்சான? ஐயோ மகா, எதுக்கு உப்பு போட்டீங்க? யார் உப்பு போட்டது கேக்குறேல? சொல்லு கேக்குறேல, யார் உப்பு போட்டது? என்னாச்சு? ஐயோ மகா சொல்லு. என்னாச்சு மகா? ஏன் இப்படி கோவப்பட்டு கத்திட்டு இருக்க? குடும்பத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாருகிட்டயும் கோவப்படக்கூடாது. நான் கோவப்படலையே, நான் கோவப்படல. யாரு சாப்பாட்டுல உப்பு போட்டாங்கன்னு கேக்குறேன் சொல்லு, யாரு போட்டது? அம்மா சாமி சத்தியமா நான் போடலம்மா, ருசி பார்த்துதான் சமைச்சேன், எப்படி உப்பு வந்ததுன்னே தெரியலம்மா. மீராக்கா, செல்வி அக்கா பாவம் இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல, விடு. அர்ச்சனாக்கா நீங்க உப்பு போட்டீங்களா? நான், ஐயோ நான் எதுக்கு போட போறேன்? நீங்க தானக்கா? ஏன்கா இப்படி பண்ணீங்க? நான் விரதம் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ மகா, நீ விரதம் இருக்கணும், நீ நினைச்சது நடக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுவேன். நான் எதுக்கு மகா ஓ விரதத்தை கெடுக்கணும்? சத்தியமா நான் பண்ணல மகா, என்ன நம்பு. நீங்க பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? எனக்கு உங்க மேலதான் டவுட் மகா. நான் வேணா கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ணவா? அப்போது நம்புவியா? மகா விட, அத வச்சுட்டு உப்பில்லாத சாப்பாட வாங்கி சாப்பிடு. செல்வி உப்பு போடாத சாப்பாட கொண்டு வந்து கொடு. ஐயா இனிமேதான் சமைக்கணும். ஏன் கொஞ்சமா தான் சமைச்சியா? ஆமா, உப்பு இல்லாத சாப்பாட விரதம் இருக்கிறவங்க தானே சாப்பிடுவாங்க, அதனால்தான் செல்வி அக்கா கொஞ்சமா செஞ்சிருக்காங்க. இன்னும் கூட என்னால நம்ப முடியல, இந்த பூஜை விரதம் பட்னி கிடக்குறது இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காதே. இப்ப என்ன திடீர்னு இப்படி மாறிட்டீங்க? உண்மையாவே விரதம் இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா?
மீரா, நீ எப்படி கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா இந்த விரதம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சாந்தமா தான் சொல்றேன், நான் கோவப்படல, எனக்கு கோபமும் வராது. இப்ப கூட நான் கோவப்படல, நான் சாந்தமா தான் சொல்றேன். மகா, நீ கோவப்படுறதே நல்லது. நான் கோவப்படல கோவப்படலன்னு சொல்றதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு வேற ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கும் பயமா தான் இருக்கு. வேற ஏதாவது? நான் என்ன லூசா? ஆமா, அதேதான். அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நாங்க பயப்படுறோம். என்ன கோவப்படுத்தாம விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன பார்த்தா கோவப்படுற மாதிரியா இருக்கு? நான் கோவப்படல மீரா, நான் கோவப்படல, நான் கோவப்படவும் மாட்டேன். நான் கோவப்படலையே, நான் கூலா தான் இருக்கேன். விட்டா நிஜமாவே மென்டல் ஆயிடுவாங்க போல இருக்கு. இப்ப பாருங்கக்கா, எனக்காக தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க ப்ளீஸ். என்ன சொன்ன? எனக்காக சாப்பிடுங்கன்னு சொன்னேன். உனக்காக சாப்பிடுற, உன் அன்புக்காக சாப்பிடுற. இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல வாங்கி சாப்பிடு. உங்களுக்காகவும் சாப்பிடுறேன், உங்க அன்புக்காகவும் சாப்பிடுறேன். இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. நன்றி. முருகா முருகா. பாத்து பாத்து, தொண்டையில் அடிச்சுக்க போது. கிரேட் ஃபுட். உப்பு காரம் இல்லாத ஃபுட் உங்களுக்கு கிரேட் ஃபுட்டா? சீதா, பசி ருசி அறியாது. ஆக்சுவலா நான் விரதம் இருக்கிறதே உனக்காக தான். நான் முழுசா விரதம் இருந்து அதை நல்லபடியா நிறைவேத்திட்டா நான் நினைச்சது நடக்கும். என்ன நினைச்சிய? நம்ம வீட்டுக்குள்ள வந்தா இல்ல, அதே மாதிரி பெட்டியோட என் கண்ணுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போனும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.